அனுசூயா தேவி சீதா பிராட்டியிடம் அவரது கல்யாணம் எப்படி நடந்தது என்று கேட்க விரும்பினார். அங்கே வால்மீகி பகவான் 32 ஸ்லோகங்கள்ல சீதா கல்யாணம் எழுதியிருக்கார். அது மறுபடியும் சொன்னா சீதா கல்யாணம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறதுனால ரெப்பிடேஷன் ஆயிடும். ரெண்டே ரெண்டு ஸ்லோகம் என்ன ரொம்ப கவர்ந்தது. எங்க அப்பா யாக புண்ணிய உருதார், அதுல கலத்த நுனியில நான் கிடைச்சதுனால சீதான் பேர வச்சு வளர்த்தார். எனக்கு கஷ்டம் பண்றதுக்கு அவர் எவ்வளவு அவஸ்தப்பட்டார்னு எனக்குதான் தெரியும் அப்படிங்கிறார். நமக்கு சமமா இருக்கவா நம்மள ஒண்ணு கேள்வி கேட்க மாட்டார். நம்ம விட தாழ்ந்த நிலையில இருக்கவாலும் வாய திறக்க மாட்டான். நம்மளோட உயர்ந்தவர்களுக்கான விதமே இருக்க மாட்டான். இரண்டாவது, பொண்ணு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்பான் நான். அப்படி தாப்பனா அதை பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்கச்சு அவர் முகத்துல இருந்த வாட்டம் இருக்கு, அது என்ன ரொம்ப பாதிச்சது அப்படின்ட்டு ஜனகன் மிகப்பெரியவன் அவனே அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஊருக்கு பயந்தான்னு ஒரு சோகம் இருக்கான். நீங்க அப்படியே மாறி போயிருக்கு. பொண்ணை வச்சுட்டு அவஸ்தப்பட்டவா என்ன அவஸ்தப்படுறாளோ அதே மாதிரி இப்ப பிள்ளைய வச்சுட்டு அவஸ்தப்படுறா அவ பாக்கிறோம். கல்யாணம்ங்கிறது நம்ம சுலபமா சொல்லிடுறமே தவிர பகவான் என்ன சங்கல்பிச்சிருக்கானோ எப்படி வச்சிருக்கானோ அப்படிதான் நடக்கிறது. ராமாயண காலத்துலேருந்து நம்ம காலம் வரையில விஸ்தாரமா கல்யாணத்தை சொன்னா அனுசூயை கேட்டு சந்தோஷப்பட்டு அவளுக்கு எல்லா ஆபரணங்களையும் கொடுத்து நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணார். அத்திரி முனிவர்கிட்டையும் அனுசூயாகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராமன் பிராட்டி இளைய பெருமாள் மூணு பேருமா கிளம்பி வரார். காட்டுக்குள்ள வரைச்சே ஒரு பெரிய பிரம்மாண்டமான உருவம் வருது. விராகன்னு பேர் அவனுக்கு. அவனுடைய உருவ அமைப்ப 4 பாட்டில் கம்மன் எழுதியிருக்கான். ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் பார்க்குறோம். பஞ்சபூதங்கள் இருக்கோ இல்லையோ, ஆகாசம், ஆகாசத்திலேருந்து வாயு காற்று, அதிலேருந்து அக்னி, அதிலேருந்து நீர், அதிலேருந்து நிலம். இந்த பஞ்சபூதங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குமோ இந்த ஆற்றல் முழுவதும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தா அது எவ்வளோ ஆற்றல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஆற்றல் அவனுடையது. பஞ்சபூதங்கள் பூதம் அத்தனையும் ஓர் வடிவு கொண்ட புதிது. பஞ்சபூதங்கள் சேர்ந்து ஒன்னா ஒரு வடிவு அமைய போறதில்ல, வடிவு கொண்டது போல ஒரு மிகப்பெரிய அமைப்பு அவன் சரியும். கோதவத்து உருவத்தன் உருமொத்த குரலன் பெருமாடி குரல் கொடுத்தான்னா அதை இடி இடிக்கிற மாதிரி இருக்குமா. அவனுக்கு பிரம்மா வரம் கொடுத்துட்டாராம். பிரம்மா காதலித்து அயனளித்த கடையிட்ட கடித பாத இலக்கம் லட்சம் இருக்கும் இல்லையோ, அப்ப மாநில ஒரு பாகம் 25,000 வருஷம் இருப்பதா அப்படின்னு பிரம்மா வரம் கொடுத்துட்டாராம். அவன் எவ்வளவு சொன்னா 25,000 யானைக்கு எவ்வளவு பலமா அவ்வளவு பலமா, 25,000 வருஷம் வர போறானா, 25,000 யானைக்கு எவ்வளவு பலமோ அவ்வளவு பலமா. அப்படிப்பட்ட அந்த விராகன் நிகழ வரான். இந்த விராகன் என்ன பண்ணா சூளம் எடுத்துன்னு வரலாம். அந்த சூளத்தினுடைய நுனியில என்ன இருந்ததுன்னு வாழ்நீங்க எழுதுறாள். திரீன் சிம்மானே சதுரோத்யாக்ரானே, அந்த சூளை எவ்வளவு இருக்கிறதும் தெரியல. அதுல 3 சிங்கங்கள் இருந்துதான் அந்த சூளம் இருக்க. அதுல 3 சிங்கங்களை கொண்டு இருக்கான், அந்த 3 சிங்கம் இருக்கான். 4 வேங்கை புலிகளை கொண்டு இருக்கான், அந்த 4 வேங்கை புலிகள் இருக்கான். 2 எருது இருக்கான். அது மாத்திரம் இல்ல, நீங்க பயங்கரமா அத்தனை மிருகத்தையும் சூளத்துல குத்தி எடுத்துட்டு அவ்வளவும் அவன் சாப்பிடறதுக்கு பயங்கரமா வரானம். அவன் அங்கிருந்து வரான். வந்த உடனே ராமலட்சுமணர் சீதையை பார்த்தார்.
பார்த்த உடனே, யாரப்பா நீங்க, காட்டுக்குள்ள வந்திருக்கீர்கள், இது என்னுடைய இடம். அது மாத்திரமில்ல, தவ வேடத்துல வந்திருக்கீர்கள். தவ வேடத்துல வந்திருக்கு, கையில வில்லு இருக்கு, வில்லு வேலை வச்சுட்டு இருக்கீர்கள். தவ வேடத்துல வந்த உங்களுக்கு மனைவி இருக்கு, கூட ஒரு அழகான பெண்ணை வர அச்சு வந்துருக்குங்களோ, அந்த பெண்ணை அழிச்சுட்டு வந்ததுனால நீங்க புழைச்சி போனுங்க. அந்த பொண்ணை நானே சாப்பிடறதுக்கு தூக்கியும் போயிடுறேன், நீங்க புழைச்சி போங்க. இந்த பொண்ணு இருக்கிறதுனால உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன், இல்லைன்னா உங்களை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வந்து நில்லும் நில்லும் என வந்து வாயை திறந்தான்னா அந்த வாயிலிருந்து மார்கள வாசல் தான் வருமா. அவனுடைய பல்லு இருக்க, ஈறு இருக்க, இதெல்லாம் மின்னுமா, ஜப ஜப ஜபன்னு இருக்குமா. ஒரு பெரிய குகை இருந்தா அது எப்படி இருக்குமோ அப்படி வாய் இருக்குமா. இந்த வாய் பல்லு இதெல்லாம் வச்சுட்டு அங்கே இருந்து நில்லு நில்லு அப்படின்னா சொல்லிட்டே கீழே இறங்கி சொல்லும் எல்லையின் உடனே சொல்லி சீதையை தூக்கிட்டு உயர் வீசும் தொடரம். உடனே சீதையை தூக்கிட்டு ஆகாசப்ப சித்தப்பாவும் கதர்றா எம்பெருமான் ராமன் லட்சுமணனை கூப்பிட்டு பாத்தியா, அவன் எப்படி தூக்கிட்டு போறான் பாத்தியா அப்படின்னாரா. லட்சுமணன் சொன்னார், அண்ணா என்ன விளையாட்டு, அவனை அடிக்கணும் அப்படின்னாராம். வால்மீகி எழுதுறார், அங்கே நான் ஆதாய வயதேகி அப்படியே தூக்கிட்டு போனான். கம்பன அப்படிதான் எழுதியிருக்கான். பின்னால ராவணன் தூக்கிட்டு போச்சு, தரையோட பேர்த்து எடுத்துட்டு போனான் எழுதின கம்பன். எங்கே விராதன் அப்படியே எடுத்துட்டு போனா எழுதுறானே, என்ன நியாயமானு கேட்டா நோக்கம். இவன் சாப்பிடுறதுக்காக எடுத்து போறான், அவனுக்கு ஆனா பெண்ணா அதெல்லாம் தெரியாது, அவனுக்கு பசிக்கு ஏதாவது உதவும். அதை சீதையை உறவிற்காக கவர்ந்தான் அப்படின்னு பெரிய உரையாடினான். ராவணன் சீதையை கவர நினைத்தது வேறு, விராதன் நினைத்தது வேறு. அங்கே நாதாய வயதேயில் அபக்ரம் எத தோப்ரவீது யுவாம் ஜதாதீரதனோ சபாவியோ க்ஷீண ஜீவிதம். நீங்க ரெண்டு பேரும் ஜடையை தெரிச்சுட்டு மர ஊரி தெரிச்சுட்டு காட்டில் வந்திருக்கோம், ஏதோ இந்த பொண்ணு ஆக்சிடெண்ட் வந்துருக்கோம், போட்டு போங்க அப்படின்னு சீதையை தூக்கிட்டு பறந்தான். எம்பெருமான் ராமன் சொன்னான், லக்ஷ்மணா அவனோட சண்டை போடுவோமே அப்படின்னார். அவன் அசரம் பண்றவன், ஆகையில அவளை அடிக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ விராதன் மேலேன்னு சொல்றான், என்னையாவது அழிக்கிறதாவது நடக்கிற காரியமா உங்களாவது கேட்டாரன். ஆதி நான்முகன் பரத்தெஞ்சினது ஆதி அகலேன், என்ன கொள்றதுன்னு இருக்க உங்களால முடியாது. பிரம்மா கிட்ட அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கேன், நான் ஒரு காரியம் பண்ணுவேன், ஏன் பண்றேன்னு என்னை யாரும் கேட்க கூடாது. ஏது யாருமன்றி ஒரு காரணம் இல்லாம ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுவேன். ஏன்டா பண்ண அப்படின்னா கேட்டா கொண்டுடுவேன். நான் பண்ற அயோக்கியத்தனத்தை யாரும் கேள்வி கேட்க கூடாது. உலகு யாவும் இகழும், இந்த உலகம் பூரா ஒன்னா சேர்ந்து எடுத்தாலும் சாதியாதனவும் இல்லை, நான் சாதிக்காத விஷயமே இல்லை. எல்லாரையும் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடன் உயிர் தந்த நானடா, ஏதோ போச்சு போங்க. இந்த பெண்ணை ஆக்சிடென்ட் வந்ததுனால உங்களுக்கு உயிரை கொடுத்துட்றேன், போதிய மாதிரி வேலை உந்தி இந்த பெண்ணை விட்டு நீங்க போங்க அப்படின்னு அங்கே இருந்து கத்தினான். மேலேருந்து கம்பன் எழுதுறான், எந்த ராமநாமம் எல்லாரையும் உடல வைக்கிறதோ அந்த ராமனுடைய தேவியை அபகரிச்சுட்டு போறான். அந்த ராமனுடைய தேவியை அபகரிக்கிற பார்த்து வேடிக்கை பார்த்து ராமன் இருக்காரே அப்படின்னா, ராமன் என்னதான் பண்றா பார்ப்போமே அப்படின்னு பெருமை இருக்கிறான். அவன் என்ன பண்றான், இவளை அடிக்கிறோம்னு சொல்லிட்டு பெரிய மரத்தை ஒண்ணு வேறோட மராமரம் இருத்து பெரிய ஒரு மரம், அந்த மரத்தை வேறோட பிடுங்கினானாம். அது கொண்டு எச்ச அதனால ராமலட்சுமண அடிக்கணும் அப்படின்னு விராசன் வரான். எம்பெருமான் ராமன் பார்க்கறான், எட்டு கணையை எடுத்தானான். எட்டு கணையை கொடுத்து அவனுடைய கைகள் இருக்கு இல்லையா, இந்த கைகள்லயும் கால்கள்லயும் இந்த கணைகளை செலுத்தினானாம்.
மாறு மாறு இரு தோளிடையும் மாப்பினையும் அவன் தோல்ல அவன் மாப்பில அவனுடைய கால்களில் தன்னுடைய கனையினாலே அடித்தான். இந்த கனை போய் தாக்கிட்டு அதுலேருந்து குருதி கொட்டுறது பார்த்தான். சாதாரணமான இதை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சீதையை கீழே விட்டுட்டு ராமலக்ஷ்மணர்களை தூக்கிட்டு ஆகாசத்தில் கிளம்பிட்டான். சீதையை விட்டுட்டு அவருடைய பேரை தூக்கிட்டு ஆகாசத்தில் கிளம்பினான். சீதை என்ன சொல்ற, அப்பா என்னையே எடுத்துட்டு போய் நீ சாப்பிடு, உலகத்துக்கே தாயா இருக்கிற அவளை வந்து ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சுட்டு ஓடுறாராம். கேளுங்க, ராமன் பார்க்கிறான் எவ்வளோ வேகமாக ஓடு வர பார்த்தியா. இப்போ இளைய பெருமாள் சொன்னார், போதும்பா விளையாட்டு, இவனை அடிச்சிருவோம்னார். ரெண்டு பேரும் அவனை தோல்ல இருந்துட்டே கத்தி எடுத்து ரெண்டு தோலையும் வெட்டினான். தோல் இரண்டும் வடிவாறு கொண்டு துணைத்து விஷயால் ரெண்டு தோலையும் கத்தியால வெட்டினான். மேலே மைம்பினர் குதித்தலும் ராமலட்சுமகன் அவன் தோல்லேருந்து கீழே குதித்தான். வெகுண்டு அவனுக்கா சொல்ல முடியாத கோபம். ஒருவத்தேள் இரண்டு நிறைய பொதுவு எப்படி இருக்கும்னு கேட்டான். தேள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா, கொடுக்கோடு கூடிய தேள் எப்படி இருக்குமோ அப்படி புருவங்கள், அந்த புருவங்கள் நிலையிறதான். அது மாத்திரமே சீன செங்கன் கண் இருக்க ஜவ ஜவ ஜவல் சிறந்த போச்சான். என்ன அப்படின்னா ரெண்டு கோள்கள் ஒன்னா இருக்கிற மாதிரி இருந்ததுதான். ரெண்டு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னா, என்ன கிரகம்னா சூரியன் சந்திரன் இந்த ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி கண்கள் இருந்தது. சிவந்த கண்ணோட அங்கேருந்து வந்தான் ராமன். என்ன பண்ணா, இப்போ லக்ஷ்மணா இவனை இப்படியே விட்டுருந்தா பிரயோஜனம் இல்லை, இவன் கையில் காலில் அப்பவும் கூட கத்தனான் எழுந்து வரான். விஷம் ஒரு பெரிய பள்ளத்தை விட்டு அந்த பள்ளத்தில் இவனை போட்டு மூடிடலாம் அப்படின்னார். கணைய பெருமாள் பெருச பள்ளம் வெட்டினார். எம்பெருமான் ராமன் தன்னுடைய காலால் அவனை சரீரத்தை தூக்கி அந்த பள்ளத்தில் போட்டாராம். அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னா அந்த சரீரத்திலேருந்து ஒரு ஒளி வந்ததுதான், அது ஒரு உருவம் வந்தது. அவன் ரம்பெருமான் ராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். கௌசல்யாது பிரஜாதாதா, நீ ராமன்னு நான் தெரிஞ்சுட்டேன். என்ன உன்னுடைய கால்பட்ட உடனேயே எனக்கு பழைய வடிவம் வந்துருது. கௌசல்யா சுப்ரஜாதாதா விதித்தோமயா, என்ன எனக்கு சாபய மோசனம் கொடுத்த குபேரன், என்ன சாபய மோசனம் கொடுத்தன்னா என்னைக்கு ராமன் பாதத்தினால உன்னுடைய சரீரமானது தூக்கி எறியப்படுகிறதோ, ராமனால் எப்பொழுது உன் சரீரத்தினுடைய அங்கங்கள் வெட்டப்படுகிறதோ, அப்பொழுது நீ இந்த ராட்சச உருவத்தை விட்டு உன்னுடைய நிஜ உருவத்தை அடைவாய் அப்படின்னு கொடுத்திருந்தான். எனக்கு தும்புரூடு பேர், தும்புரூன்ற பேர் இருக்கிறதுனா குபேரனுடைய சாபத்தினால இப்படி வந்திருக்கேன். உன்னுடைய திருவடி பட்ட காரணத்தினால நான் பழைய வடிவத்தை அறிஞ்சு இப்போ அதே கந்தர்வனாகி கந்தர்வலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு பாடல்களில் துதி பண்ணுறான். கம்பராமாயணத்தில் ஒன்று பெரிய அழகு, அரண்யகாண்டத்தில் யார் யார் சோத்திரம் பண்ணுறாலோ அதை பூரா பார்க்கணும். வேதத்தில் அரண்யகம்னு ஒரு பகுதி உண்டு, அதில் பகவானுடைய துதிகள்லாம் வரும். முதல்ல கர்மகாண்டத்தில் வராது, கர்மகாண்டத்தில் செயல்கள்லாம் வரும். இந்த அரண்யகாண்டத்தில் தான் வரும். கம்பன் என்ன பண்ணலாம், முதல்லேருந்து கடைசி வரை ராமனை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய 42 பாடல் எழுதியிருக்கான். பல சாரமான விஷயங்கள், வைரவத்தினுடைய அடிப்படை எல்லாம் சொல்லணும்னா தமிழை சொல்றதுக்கு கம்பனை பார்த்தா அது ஆளே கிடையாது. ஆழ்வார்கள் என்ன சொன்னார்களோ அதுக்கு விளக்கம் கொடுத்தவன் கம்பன். அவன் 2-3 பாட்டு பார்க்கலாமே, 11 பாடல் மொத்தம் அல்ல. வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன நின் பாதங்கள். ஆமா, வேதம் சொல்றதோ இல்லையோ, 7 லோகம் சொல்லு, பூலோகம் புவலோகம் சுவர்லோகம் மகர்லோகம் என்று சொல்லு, பூ புவா சுபா மகா ஜனகா தபகா ஓம் சத்தியம் சொல்ல முடியோ. இந்த 7 உலகத்தையும் நினைக்கிறதுக்காக தான் சந்தியாவனத்தில் பிராணாயமம்னு வச்சார். இந்த பிராணாயமனத்தையே இந்த காத்து போகிறது இல்லையா, அது 7 உலகத்துக்கும் போயிட்டு வர மாதிரி போனோம் வந்திருக்கணும். பிராணாயாமம் எப்படி பண்ணுறதுனே ஒரு சட்டம்,
அதுல ஏழு உலகம், வேதங்கள் அறைகின்ற உலகம், இந்த சப்தலோகங்கள் சொல்றமே, எல்லாம் விரிந்தன நின் பாதங்கள். மேல ஏழு லோகம், கீழே ஏழு லோகம், இந்த பதினான்கு லோகத்திலும் உனது திருவடிகள் பறந்திருக்கின்றன அப்படின்னு சொன்னா, திருவடிக்கே இவ்வளவு பெருமை சொன்னா, இவை என்னில் படிவங்கள் எப்படியோ, அப்படே உன்னுடைய திவ்யமங்கல ஸ்வரூபம் இருக்க அதை எப்படி சொல்றது, பாதமே இப்படின்னு சொன்னா உன்னுடைய திவ்யமங்கல ஸ்வரூபத்தை எப்படி வர்ணிக்கிறது, பூதங்கள் தோறும் உறைந்தால், பஞ்சபூதங்கள் சொல்றோம், இந்த பஞ்சபூதங்களுக்கு ஆற்றல் இருக்கு, ஆகாசத்துக்கு தன்மாத்திரைன்னு சொல்லுவா, மாத்திரைன்னா அளவு, நம்ம மாத்திரை சாப்பிடறோமே, நம்ம மாத்திரை சாப்பிடணும் சொல்லுமே தவிர மாத்திரைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அர்த்தம்னு அனைவரும் பேர் தெரியாது, மாத்திரைன்னா அளவு அர்த்தம், ஆகாசத்துக்கு ஒன்னே ஒண்ணு தான், சப்தம் மாத்திரம்தான் இருக்கும், சப்தத்தை வச்சுட்டு தான் ஆகாசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வாயு எடுத்துன்னா அதுக்கு ரெண்டு உண்டு, சப்தம் உண்டு, அதோட கூட ஸ்பரிசம் உண்டு, காத்து அடிச்சதுன்னா மேலப்பட்டது அது சுல்லுன்னு இருக்கு, வெம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி உண்டு. அதுக்கப்புறம் அக்னி பகவான் இருக்கானே, அந்த அக்னிக்கு மூணு குணம் உண்டு, ஒன்னு சப்தம், ரெண்டு ஸ்பரிசம், மூணாவது அக்னிக்கு ஒளி உண்டு. அதை அடுத்து வர்றது தீர்த்தம், இந்த தீர்த்தத்துக்கு இந்த மூன்று குணத்தோடு கூட சுவை உண்டு தீர்த்தத்துக்கு. அதுக்கு அடுத்து வர்றது மண் பூமி, பூமிக்கு சுவையோடு சேர்த்து நாலு, அதுக்கு அடுத்து வாசனை உண்டு, மண் வாசனை அப்படின்னு சொல்ல முடியல. இந்த பஞ்சபூதங்கள் தோறும் இருக்கின்ற அதற்கு உண்டான தன்மைகளாய் இருப்பவன் நீ, ஆகாசத்தில் சப்தமாய் இருப்பவன், வாயுவில் ஸ்பரிசமாய் இருப்பவன், அக்னியில் ஒளியாய் இருப்பவன், நீரில் சுவையாய் இருப்பவன், மண்ணில் வாசனையாய் இருப்பவன், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு உருவம் கொண்டால் அது நீ. பூதங்களதோறும் உறைந்தால், பஞ்சபூதங்களிலும் அவன் இருக்கிறான். ஒரு பெரிய விஷயம் இது, நம்ம சரீரம் இருக்க இது பஞ்சபூதங்களால் ஆனது, நம்ம சரீரத்தில் ஆகாசம் தகர ஆகாசம்னு சொல்லுவா மகான்கள், நம்ம சரீரத்தில் காற்று இருக்கு, நம்ம சரீரத்தில் நீர் இருக்கு, நம்ம சரீரத்தில் ஜாகராக்னி அப்படின்னு ஒரு அக்னி வயிற்றுல இருக்கு, அதான் அன்னத்தை ஜீரணமைக்கும் பண்றது, மண் இந்த தசை இருக்கு இல்லையா, அந்த தசையில மண், இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து ஒன்றுதான் நம்ம சரீரம். ஆனால் பஞ்சபூதங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு இருக்கு ஆத்மா, பஞ்சபூதங்களுக்கு அப்பா இருக்குது. சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொன்னார், விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சுக்கதான் போறோம்டா, எத்தனை உபன்யாசம் கேட்டாலும் எவ்வளவு காலக்ஷேபம் பண்ணாலும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு ஸ்லோகத்துல சொல்றேன், இதை ஞாபகம் வச்சுட்டா நீ போச்சு போயிடுவ அப்படின்னார். என்ன சுவாமி அந்த ஸ்லோகம்னார், ஒண்ணுமில்ல, பஞ்சபூதங்களாலான அந்த சரீரம் இருக்க, அது ஆத்மா இருக்கான்ல, பிரத்யேகஸ்து விலக்ஷணஹா பிரகிருதிஹா, பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா, இந்த தெரிஞ்சுக்கோ முதல்ல. பிரகிருதின்னு சொல்றது பஞ்சபூதங்கள், ஐந்து தன்மாத்திரைகள், ஐந்து புலன்கள், ஐந்து புலன் அறிவுகள், மனம் புத்தி அகங்காரம், இந்த 23 சேர்ந்து ஒரு தொகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பிரகிருதின்னு பேர். இந்த 24வதா இருக்கிற ஜீவாத்மா இருக்கான, பிரகிருதி தான் இருக்கான், ஆனா பிரகிருதிக்கும் ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜீவாத்மாவை யார் காப்பாத்துறா அப்படின்னு கேள்வி கேட்போமோ இல்லையோ, நம்ம ஜீவனை காப்பாத்துறவன் அவன் தான், எப்படி நம்ம சரீரத்தை நம்ம காப்பாத்துறோமோ அதே மாதிரி பகவானுக்கு நாம் எல்லாம் சரீரம், ஜீவன்கள்லாம் இந்த ஜீவன்கள்ல திராதா சகா பகவான் தான் காப்பாத்துறான். பகவான் சொல்றீங்க அவன் யாருக்கு கேள்வி கேட்டாலாம், புருஷா அவன் தான் புருஷன், புருஷன்னா என்னன்னு கேட்டாள், யாருடைய உதவியும் இல்லாமல் தான் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்கும் ஆற்றல் உள்ளவன் அவன் தான். நம்ம என்ன பண்ணணும்னா அவனிடத்திலே நம்ம ஒப்படைச்சிடணும், தஸ்மின்
ஆத்மசமர்ப்பணம் ஹிததமம். பகவானிடத்துல எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுவது என்பது ஆத்மாவுக்கு ஹிதம் பண்ணுகின்ற செயல்களிலேயே உயர்ந்தது அப்படின்ட்டு அவங்கிட்ட உன்னுடைய பொறுப்பு இது அப்படின்னா ஒரு சுவாமி உபன்யாசம் பண்ணார். தேவதம்மா நம்மள மாதிரி சுவாமி தேவ உபன்யாசம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சதான் சொல்லிட்டு நான் என் மனைவி பசங்க குட்டி எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஒரு வேலையும் செய்யாம அவர்கள சாதம் போடாம அப்படியே விட்டுடலாமான்னு கேட்டான். நான் சொன்னா ஹித தமம்னு போட்டார். அஞ்சு பேரை காப்பாத்துது, 11 பேரை காப்பாத்துது, குடும்பத்தை காப்பாத்துதுன்னு சொல்றியே அது ஹிதம். பகவான் உன் பின்னால 4 ஜீவரை அனுப்பி இந்த 4 ஜீவனுக்கு உணவளிக்கும் பொறுப்பு ஒண்ணுன்னு சொல்லியிருக்கான். அவனுடைய பிரீதிக்காகத்தான் குடும்பம் நடத்துறமே தவிர என்னால இந்த 4 பேரை காப்பாத்த முடியும்னு நான் குடும்பம் நடத்தல. அதனால நாம குடும்பத்துல இருக்கணும், குடும்பத்தை நடத்தணும். நடத்துறதுக்கு என்ன காரணம், பகவான் என்னை நம்பி 4 ஜீவன் அனுப்பியிருக்கான். அந்த 4 ஜீவனுக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அதுக்கு ஒரு கதையே உண்டு. ஒரு பெரிய ஏர பிராமணர், அவர்ல மொத்தம் 13 பேர், அவர் அவர் அப்படியே 11 குழந்தைகள், பக்கத்துல ஒரு பெரிய தனிகன். அவன் தினம் 1000 பேருக்கு சாதம் போட்டான். இந்த தனிகன் இந்த ஏழ பிராமணரை பார்த்து, இவ்வாறுமையா நான் தினம் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன் இல்லையா, 13 என்ன என்னைக்கு, சாதாரணம் தானே, பேசாம வந்து சாப்பிட்டுட்டு போலாமா கூடாதா, நீ ஏன் கஷ்டப்படுறீர் அப்படின்னு கேட்டான். இந்த சுவாமி சொன்ன, நீ போட்டுடுவ, நாங்களும் சாப்பிட்டுடலாம், தப்பு ஒன்றும் இல்லை, ஆனா என்ன நம்பி என் பின்னால 12 ஜீவனை அனுப்பி இந்த 12 ஜீவனுக்கு உணவளிக்கிற பொறுப்பு ஒண்ணுது அப்படின்னு பகவான் நியமிச்சிருக்கான். ஆகையினால அவன் நியமிச்சிருக்கிற காரணத்தினால அவனுடைய பிரீதிக்காக குடும்பம் நடத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறது ஹிதம். ஹித தரம்னா இந்த குடும்பம், நான், என்னுடைய ஆத்மா எல்லாவற்றையும் காப்பாற்றும் பொறுப்பு பகவானுடையது. ஆயுதல இதுதான் முக்கியம் தான். அவங்க ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும். அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷணபலம் ததார் நம்ம ஸ்ரீபதேகே ஏவ, எல்லா பகவானுடையது என்று ஆத்மானம் நிக்ஷிபேது புதஹா. புத்திசாலி எல்லாத்தையும் பகவான் கிட்ட ஒப்படைப்பான். இப்போ ஒப்படைக்காத சில பேர் இருக்காளே, என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்டார் ஒருத்தர். தேதியும் சாமர்த்தியமா வந்து சொன்னாரா, புத்திசாலிகள் இந்த காரியத்தை பண்ணுவா, அறிவாளிகள் பண்ணுவா, பண்ணாதவரை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அறிவு உள்ளவனா இருந்தா, புத்தி உள்ளவனா இருந்தா அந்த காரியம் பண்ணுவான். பண்ணலையேன்னு சொன்னா என்ன கேட்காதமோ, எனக்கு அறிவாளிகள் மாத்திரம்தான் தெரியும்னாராம். அதனால அவனது ஒப்படைக்கிறது. அதாவது பூதங்கள் தோறும் அழிந்தால் அப்பனே எல்லாத்திலும் இருக்க, அவை உனை பொறுக்குமோ. இந்த உலகத்துல எல்லாத்திலும் நீ இருக்க, சர்வபூதத்தம் ஏகம் நாராயணம், எல்லாவற்றிலும் நீ இருக்க, நீ ஆதி பரமம், நீதான் எல்லாத்துக்கும் முதலா இருக்கிற முழு முதற் கடவுள். அது மாத்திரம் இல்லை, நின்னவே உலகங்கள், இந்த உலகம் முழுவதும் உன்னுடையது. உன்னுடையது என்று நிரூபிப்பதற்காகத்தான் உண்டாய், உமிழ்ந்தாய், அளந்தாய், நடந்தாய், எல்லாம் பண்ணனி. ஒரு குழந்தை தன்னிடத்திலே இருக்கின்ற ஒரு பந்தை வைத்துக் கொண்டு எப்படி விளையாடுமோ அப்படி உலகத்தை வைத்துக் கொண்டு விளையாடுகின்றாயினி, அனைத்தையும் விளையாட்டாக செய்கிறாய். படைத்தல், காத்தல், அழித்தல் இவைகள் அனைத்துமே உன்னுடைய விளையாட்டு. இதுதான் மாயை என்று நம் வைணவ சம்பிரதாயத்தை சொல்லுகின்ற வழக்கம். மற்றவர்கள் மாயை என்று சொல்லும் பொழுது பொய் என்று சொல்லுவார்கள். ஆனால் வைணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானின் அழகிலா விளையாட்டை மாயை என்பார்கள். நீயாதி பரமும் நின்னவே உலகங்கள், ஆயாத சமயமும் நின்னவே. எல்லா மதங்களும் சொல்றது ஒண்ணுதான். ஒரு சமயம் சதம் நடந்தது, அப்படியே போயிருந்தேன், எல்லா மகாவித்வான்கள்லாம் பேசினா, ஒருத்தர் வீராவளம் வந்திருக்காரே ரெண்டு வார்த்தை சொல்லணும் வேணாம். நான் சொன்னேன், நீங்க இவ்வளவு நேரம் சண்டை போட்டுருந்தேன், எல்லாம் ஒரே ஸ்லோகத்துல சொல்லிடலாமே, எதை போல ஒருத்தன் பிரம்மம் எது
அதாவது பிரம்ம ஜிஞ்ஞாசம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறது சூத்திரமே. பிரம்மத்தை தெரிந்து கொள்ளணும், பிரம்மம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஒரு ஆறு பேரை கேட்போமே, அவ என்ன சொல்றா பார்ப்போமே அப்படின்னு ஆத்து விட்டு கிளம்பி அந்த பிரம்மத்தை தேடுறவர். எதிர ஒரு சைவர் வந்தார், அவரை பார்த்து சுவாமி பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்காளே உன் அபிப்பிராயம் என்ன? எம் சைவாதி. அவர் சொன்னால் எங்களை பொறுத்தவரை எல்லாம் சிவம் தான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் அனுப்பினார். கொஞ்ச தூரம் வரலி போனார், ஒரு பெரிய சுவாமி, நல்ல வேதங்களை தெரிந்தவர், உபநிடதங்களை தெரிந்தவர், பெரிய வேதாந்தி. அந்த சுவாமி சொரூபத்தோடு இருந்தார். சுவாமி பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்காளே சுவாமிகளுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அந்த சுவாமியை கேட்டார். பிரம்மேதி வேதாந்தி நகா, என்னடா அது பிரம்மம்னா பிரம்மம் தான் அப்படின்னார் அவர். என்ன சுவாமி பிரம்மம்னா பிரம்மம்னான்னு சொன்னால் புரியலையே எனக்கு, இல்லை அது என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், வேத ஆராய்ச்சி பார்த்தது அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் பிரம்மத்தை பிரம்மம் சொல்லி தின்னா அவர். எனக்கு ஒன்றும் புரியல, அன்னிலேருந்து இன்னும் புரியாத விஷயம். ஆனால் அங்கேருந்து கிளம்பிட்டார். கொஞ்ச தூரம் தள்ளி போனால் ஒரு பௌத்தர் வந்தார். அந்த பௌத்தரை பார்த்து நீர் இல்லையா சொல்லி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன பிரம்மத்தை பற்றினா? அவர் சொன்னா எங்களை பொறுத்தவரை எல்லாமே புத்தர் தான், எங்களுக்கு புத்தர் தான் பிரமாணப்பட்டவாக. அவளுக்கு பிரமாணம் தான் முக்கியம், பிரமேயத்தை பத்தி அவ கவலைப்படுறது இல்லை. ஆகையினாலே எங்களுக்கு புத்தர் தான் இல்லாம் அப்படின்னார். கொஞ்ச தூரம் தள்ளி போனார், ஒரு மீமாம்சகர் வந்தார். சுவாமி உம அபிப்பிராயம் என்ன? கர்த்தேதி எல்லாம் கர்த்தானோத்த இருக்காண்டா, அவன் தான் எல்லாம் பண்றான் அப்படின்னார். இப்போ கர்த்தான்னா பண்றவன் அர்த்தம். யாரு? பிரம்மன் நான் தான் படைக்கிறேங்கிறார், பரமேஸ்வரன் நான் தான் அழிக்கிறேங்கிறார், இல்ல யாரு சொல்றது? அதனால கர்த்தான்னு புரியலையே எனக்குன்னார். கொஞ்ச தூரம் தள்ளி போனா ஒரு சமணர் வந்தார், அவரை கேட்டார். அருகன் தான் எல்லாம் அப்படின்னார். அங்கேருந்து கிளம்பி வந்தார் நியாயம் வருஷம் ஒரு சுவாமி. அவர்கிட்ட கேட்டார், கர்மேதி நையா ஐயக்கா, எல்லாம் ஒண்ணும் இல்லடா, கர்ம தான் காரணம், யார் யார் என்ன பண்ணிருக்கானோ அதை அனுபவிக்கிறான், அதே பிரம்மம் இருக்கு அது கர்மா அப்படின்னார். கர்மா தான் எல்லாம் சொன்னா கர்த்தா அப்படி அவர் சொன்னாரா அது அடிபடும். அன்னையிலேந்து இன்னைக்கு மீமாம்சகன் நையாயிக்கா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவார், ஒருத்தர் கர்மா தான் முக்கியம் இன்னொருத்தர் கர்த்தா தான். அங்கேருந்து கேட்கிறா இந்த அஞ்சு பேரை ஒன்னா சேர்ந்தா வீராபுரம் ஜவாரம் உம்மை பொறுத்தவரை இது பிரம்மம்னார். நாம் எந்த பலனை எதிர்பார்க்கிறோனோ வாஞ்சித்த பலம், அந்த எதிர்பார்க்கும் விரும்புகின்ற பலனை எது கொடுக்கிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னார். நான் வந்து இவ்வளோ பேரும் கேள்வி கேட்டிருக்கேன், இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், ஆகையினாலே எனக்கு என்ன விருப்பம் இருக்கும்? லௌகீக விஷயங்களில் விருப்பம் இருக்க சக்தி இல்லை, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எவனோ அவன்தான் பிரம்மம். ஆகையினாலே தீயாரின் ஒழிக்காத பிரம்மம் நம்மகிட்ட இருக்கு, நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். சில பேர்ல ஒழிஞ்சிருக்கு, வெளி நின்றால் பிரம்மன் வெளியில வந்தா என்ன ஆகும்னா திங்குண்டோ உலகத்துல ஒரு தீங்கும் இருக்காது. பஷா பிரம்மத்தை நேராக பார்த்துட்டான்னா அது உலகமே அவனுக்கு பிடிக்காது, அதான் பிரம்மத்தை மறைச்சி வச்சுருக்கு. அப்படிப்பட்ட நீ வியாத பெருமாயை, காலத்தினால் அழிக்க முடியாத மாயை உடைய பரம்பொருள் நீ, நீதான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்ன தெரியும் உமக்கு அப்படின்னு பகவான் கேட்கிறதா நினைச்சிட்டு பதில் எழுதுறார். தாய் தன்னை அறியாத கன்றில்லை. ஒரு மனுஷனுடைய பாவ புண்ணியங்கள் அவளை தொடர்கின்றன ஆத்மாவை அப்படின்னு சொன்னார். உங்களால் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டார். பசு முதல்ல காத்தால மந்தைக்கு அனுப்பிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க கண்ணுக்குட்டி அவுத்து விட்டேன்னா அந்த கண்ணுக்குட்டி பசு போன வழி இருக்கு இல்லையா, அந்த முகந்தண்டே போயிட்டு அதனுடைய அம்மா எங்க இருக்கோ அங்க போய் பக்கத்துல நின்றுடும். ஒரு கன்றானது தாயை நன்றாக அடையாளம் கண்டுகொள்வது போல ஜீவாத்மா பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியும். தாய் தன்னை அறியாத கன்றில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியுது சர்வேஷனும் சொன்னிருக்கேன், நான் தான் தெரியவன் அவன் தான். அதே போல தன் கன்று ஆயும் அறியும், தன்னுடைய கன்று பசுவுக்கு தெரியும். நம்ம கோவிலுக்கு போறோம், அர்ச்சனை பண்றோம், பெரியவாள் என்ன பண்ண வழக்கம் தெரியுமா? பெருமாள் தேர்லயே பண்ணுங்க,
நம்ம கோத்திரம் சர்மாவா சொல்றது இல்லை. காரணம்னா நாம யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் எதில் போய் நிற்கிறோம், எந்த ஜீவன் வந்திருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும், இதுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்திருத்திக்காக பார்த்துவாத கோத்திரம் தேவை சொல்லி நட்சத்திரம் சொல்லி பண்ணுறோம். நம்ம அவனுக்கு நல்லா தெரியும், நமக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், நாம கேட்டு கொடுக்குற அளவுக்கு அவன் கல்நஞ்சக்காரன் இல்லை. அதனால அப்பா தன் தன்றை ஆயம் அறியும் உலகின் தாயாகியன் ஐயா, நீதான் உலகத்துக்கு தாய், எல்லாவற்றுக்கும் உணவு கொடுக்குற. ஒரு அதிசயம் என்னன்னா எந்தெந்த ஜீவனுக்கு என்ன உணவோ அந்த உணவை கொடுக்குறான். ஒரு சின்ன எறும்பு அதனுடைய வாய் எவ்வளவு சின்னதா இருக்கும், அந்த வாய்க்கு திட்டமா நொய் அரிசி மாதிரி மெலியாக ஒரு அரிசி துண்டை வச்சிருக்கான் இல்லையா, அதை நினைச்சு பார்க்கணும். எறும்புக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து நுண்ணிய அரிசி துகள் இருக்கும்படியா பண்ணி அந்த அரிசி துகளை எடுத்துட்டு போகும்படியா பண்ணி இந்த எறும்புக்கு கூட உணவளிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்டவன் அவன். அதனாலே உலகின் தாயாகின் ஐயா, எல்லா ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கு என்ன உணவோ அந்த உணவு கொடுத்துருக்கான். நீ அறிவு எப்பொருளும் உலகத்தில் எல்லாம் அவனுக்கு தெரியும், ஆனா அவை உன்னை நிலையறியா. பகவானுக்கு நாயாமல் தெரியும், நமக்கு அவனை தெரியல. ஏன் தெரியலன்னா அவனுக்கும் நமக்கும் நடுவில் திரைகள் இருக்கிறதுனால தெரியல. இந்த திரையில கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டுன்னு சொன்னா எம்பெருமானை பார்க்கலாம். இவன் ராட்சசனா இருந்தவன், பல திரைகள் மூடி இருந்தது, அந்த திரைகள் எல்லாம் எம்பெருமானின் பாதத்துடைய பட்ட உடனே விலகியது, திரை உலகியது, காட்சி தெரிந்தது, சர்வேஸ்வரன் புரிந்து கொண்டான், தோத்திரம் பண்றான், 11 பாதகர்களை தோத்திரம் பண்றான். அதன் பிறகு அங்கேருந்து கிளம்பி அடுத்து படத்துக்கு போற சரபங்கர்னு ஒரு சுவாமி, ரொம்ப பெரியவர், அவர் தவத்தில் ரொம்ப சிறந்தவர். சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான் ராமன் பிராட்டி இளைய பெருவால் 3 பேரும் போனார். அந்த சரபங்கருடைய ஆசிரமத்து வாசல்ல ஒரு பெரிய தேர் நிற்கிறது. அந்த தேரை பார்த்துட்டான் ராமன். சீதையும் லக்ஷ்மணையும் கூப்பிட்டு லக்ஷ்மணா அந்த மரத்திலேயே கொஞ்சம் தான் இரு, யாரோ தேர்ல வந்திருக்கான், அவன் யாருன்னு தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறது தேவேந்திரன். நல்லா தெரியும் சர்வேஸ்வரன் பிராமணுக்கு, தேவேந்திரன் எதிராக இவளை அழைச்சிட்டு போனா, தேவேந்திரன் சோத்திரம் பண்ணா தான் பகவான் என்ற விஷயம் சீதைக்கும் லக்ஷ்மணுக்கும் தெரிஞ்சிடும், தான் பகவான் என்ற விஷயம் சீதைக்கும் தெரியக்கூடாது லக்ஷ்மணுக்கும் தெரியக்கூடாது, தான் மனுஷியனாகவே வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு வந்துட்டதுனால தன்னை பார்த்த உடனே தேவேந்திரன் சர்வேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணப்படுறான், தான் சர்வேஸ்வரன் என்ற விடயம் சீதைக்கும் தெரியக்கூடாது லக்ஷ்மணுக்கும் தெரியக்கூடாது. இந்த சுவாத்தியை காப்பாத்துறதுல ராமண மாதிரி ஒருத்தன் கிடையாது, சத்யாவி மனுஷியலோக என்ன மனுஷன்னு மனுஷனா இருக்கணும், தன்னுடைய தெய்வத்தன்மை முழுக்க மறந்துருக்கணும். ஆகவே தேவேந்திரன் பார்த்தா தேவேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். 9 பாடல்கள் கம்மல்ல, எல்லாவற்றிலும் நீ இருக்கிறாய், ஆனால் எவையும் உன்னை சரியாக புரிந்து கொள்வதில்லை. வேத வாக்கியங்களிலே நீ இருக்கிறாய், ஆனால் முழுமையாக வேதம் அறிந்தவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ அவ்வளவு பெரியவான நீ இப்போ நடந்து வந்திருக்கிறாயே, தேவர்களாகிய எங்களுக்கு வரம் கொடுத்த காரணத்தினாலே, ராவணனை வதைக்க வேண்டும் என்று நீ அவதாரம் பண்ண காரணத்தினாலே, நீ இந்த வரம் நீ கொடுத்த வரம் இருக்கிறதே அதை காப்பாற்றுவதற்காக உனது கால்கள் தரையிலே படும்படியாக நடந்து வந்திருக்கின்றாயே, இப்படி ஒரு எளிமையான தெய்வத்தை காண முடியுமா? சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நடந்து வந்திருக்கிறாயே, உனது திருவடிகள் இந்த மண்ணிலே பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட உன்னை எப்படி புகழ்வது என்று 9 பாடல்களிலே தேவேந்திரன் புகழ்கிறான். தேவேந்திரனுக்கு வந்தாங்க சரபங்கிற சுவாமி, நீ நல்லா தபம் பண்ணிருக்கீர், உம்முடைய தபத்தினால பிரம்மா மகிழ்ந்திருக்கார், உண்மை நேரம் எங்கேயிருந்து சத்தியலோகத்தை ஆட்சியம் வர சொன்னார், ஆட்சியம் போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரபங்கர் சொன்னாராம், அப்பா நான் சத்தியலோகத்துக்கு வரதா இல்லை, சரபங்கோ மகாபிராஜ்யா. சரபங்கர் யாருன்னா ஒரு வார்த்தையை போட்டிருக்கான் மகரிஷி, மகாபிராஜ்யா, பிராஜ்யன்னு சொன்னா தெளிந்த அறிவை உடையவன்,
மகா பிராஜ்யர்கள்னா தெரிந்த அறிவு உடையவர்களே சிறந்தவன். அப்ப அறிவுன்னா என்ன, தெளிந்த அறிவுன்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெளிந்த அறிவுன்னு சொன்னா ஒண்ணுதான், அதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிட மாதிரி, எல்லாம் சர்வேஸ்வரனே அவனை காரணமா வச்சு மகா பிராஜ்யா பார்த்து சொன்னார். வைஹராமா மகாபேஜா சுதீக்ஷணா, பக்கத்துல சுதீக்ஷர் ஒரு சுவாமி இருக்கார், அவருடைய ஆசிரமத்துக்கு போ, நான் உன்னை சாட்சியா வச்சு என்னுடைய சரீரத்திலிருந்து இந்த ஆத்மா மோட்சத்துக்கு போக முடியா காரியம் பண்ணப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியை மூட்டி ராமன சாட்சியா வச்சு அக்னியை பிரவேசம் பண்ணி மோட்சம் அடைந்தார். இது பெரிய சர்ச்சை வந்தது, இது பண்ணலாமா அப்படின்ட்டு சொன்னார். சரபங்கர் தான் பண்ண முடியும், அவர் ஒருத்தர் தான் பண்ணார், வேற யாரும் பண்ண முடியாது. சரபங்கர் மாதிரி மிக பிராஜ்யனா தான் பண்ணலாம், நம்மளாம் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பிராஜ்யர் இல்லை. சரபங்கர் பண்ணாருங்கிறதுக்காக நானும் பண்ணேன்னு ஆரம்பிச்சா தப்பு. அதனால வார்த்தையை போட்டார், சரபங்கர் பண்ணார்னு சொன்னா ஆத்மா நித்தியன்னு தெரிஞ்சுட்டு பண்ணார், சரீரம் அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சு பண்ணார், அழியக்கூடிய சரீரத்தை அழிச்சிக்கிறதுக்கு அக்னி இயற்கை காரணமா இருக்குன்னு சொன்னார். அதனால சரபங்கருடைய எபிசோட் ஆஃப் சரபங்கர் இருக்க ரொம்ப ஜாகிரதையா கையாள வேண்டியது. இதை படிச்சுட்டு ஒரு அறியாதவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய சுவாமி கிட்ட போயிட்டு எத்திக்கிட்ட சேவிச்சு இந்த பரநியாசம் பண்ணிக்கிறாள், பரநியாசம் பண்ணிட்டு எம்பெருமான பிரார்த்திச்சா உடனே அவ மோட்சத்துக்கு போயிடுவாரா அப்படின்னு கேட்டுட்டான். அவருக்கா ஒரே பயம், எப்படி நிரூபிக்கிறது, இந்த சுவாமி இதை நான் தெரிஞ்சுக்க போறேன் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னாராம். உள்ள போனாரா, திருவாரமரம் பண்ணாராம், அங்க வந்து எம்பெருமான அர்த்தசாரப்படம் பண்ணாராம், உள்ள போன சுவாமி வெளியிலேயே வரலையே அப்படின்னு கதவை திறந்தா சுவாமி இல்ல, பரமரிசு சார்தான். என்ன மந்திரங்கள் சத்தியம், மந்திரங்கள் வாழ வைக்கும், மகான்கள்லாம் பண்ணுவா, மகான்கள் பண்றாங்கிறதாக நாம பண்ண முடியாது. அதனால சரபங்கிறதே மகா பிராஜ்யான்னு போட்டார். மகா பிராஜ்யன் அவருடைய சரீரத்துல என்னமே கிடையாது, அப்படிப்பட்ட அவர் ராமன சாட்சியாக வச்சுட்டு மோட்சத்துக்கு போனார். அங்கேருந்து ராமன் கிளம்பி சுதீக்ஷருடைய ஆசிரமத்துக்கு வந்தார்.